எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட கரு ஜான்சி. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு இடம் போயிட்டுருக்கோம், திடீர் ஒரு பர்சன் வந்து எனக்கு கை உடைஞ்சிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, நான் கட்டு போட்டிருக்கேன், ஸோ இந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிற என்னோடய காரில் வைக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, இதுதான் உங்களோட கேள்வி. எனக்கு தெரிஞ்சு 80% பீப்புள் சூழ்நிலை பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற கார் இருக்கிற இடம் ஆள் அலவரம் இல்லாத இடமா இருந்தால் கண்டிப்பாக போய் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டாங்க. அதே மீறி ஒரு 25% இல்லை 25% பீப்புள்ஸ் ஐயோ இப்பாவும் அப்படிங்கிற ஒரு கர்டஸியில் அவங்க எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் காரில் வைப்பாங்க. அப்படி ஹெல்ப் பண்ண போனவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஒரு சீரியல் கில்லரோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு பெரிய சீரியல் கில்லர் அப்படின்னு சொன்னாக்கா டெட் பண்டி அப்படிங்கிற ஒரு பெரிய மெகா மான்ஸ்டர் சீரியல் கில்லர் நமக்கு ஞாபகம் வருவாங்க. பட் அவங்களுக்கு அடுத்ததான் ஒரு சீரியல் கில்லர் அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படின்னா, யூஎஸில் 1960 மிலவாக்கி அப்படிங்கிற பகுதியில் பிறந்த ஜெஃப்ரி டாம்பர் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் தான். அந்த சீரியல் கில்லரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தார். ஸோ அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் தான் அவரை வந்து வளர்த்தாங்க. இவர் வந்து குழந்தையாக இருக்கும்போதே என்ன பண்ணியிருக்காங்க சீரியல் கில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செத்துப்போன அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டாக், கேட்டு, ராபிட், இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த ஸ்கின்னெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஆர்கன்ஸு, போன்ஸ் இதெல்லாம் வந்து சேகரிப்பானா எடுப்பானா. ஸோ இதை பார்த்து அவனோட அப்பா ஒரு நாள் கேட்டிருக்காங்க, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்க, அனிமல்ஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த பையன் சொல்லியிருக்கான், இல்லைப்பா அந்த ஆர்கன்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்பா நினச்சிருக்காரு, நம்ம பையன் பெரிய ஜீனியஸாக வரப்போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அதை விட்டுட்டுருக்காரு. பட் அதுதான் அவங்க வந்து ஒரு பெரிய சீரியல் கில்லராக வரப்போகிறதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அப்போ தெரியாமல் போயிருக்கு. அதுக்கடுத்து அவனோட அடல்ட் ஏஜுக்கு வரான். அடல்ட் ஏஜுக்கு வரும்போது தான் அவனுக்கு தெரியுது தான் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தான் வந்து ஒரு ஓரின சேர்க்க வச்சுக்கக்கூடிய ஒரு பையன், மற்றவங்கள மாதிரி ஆம்பளையாக இருக்க முடியாத ஒரு பையன் அப்படிங்கிறத அவனுக்கு வந்து தெரிய வருது. பட் அதை வந்து அவன் வந்து வெளியே சொல்லலை. ஏன் அப்படின்னா, பிஃபோர் 90s பார்த்தீங்க அப்படின்னாக்கா கே அப்படிங்கிற பர்சன், இப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் வந்து ரொம்ப திருநங்கையாக அவங்கள வந்து மதிக்கிறோம், அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டி இருக்குது இல்லையா. பட் அப்போலாம் வந்து பிஃபோர் 90s வந்து பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக வந்து பார்ப்பாங்க, அவங்கள ஒரு அருவறுப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவன் வந்து அதை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கான். அதனால் ரொம்ப ஒரு தனிமை, அவன் எப்பவுமே ஒரு தனிமை விரும்பியாக வந்து அவன் இருக்கான். ஸோ ஆஃப்டர் தட் 78 அவனோட 18 வந்து அவனோட ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு அவனோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுக்குள்ளே போகிறான். அந்த 18 தான் அவனோட ஃபர்ஸ்ட் மர்டர் ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது 78 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் சேருறான், மூணாவது வாரத்துலேயே ஒரு கொலையை பண்ணுறான். அதாவது அவனோட காரில் லிஃப்ட்டு கேட்டு வர ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அவன் கூட வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். அவனும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹெவி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டீஃபன் ரொம்ப போதை ஆகிடுறான். சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் எழுந்திருக்க முற்படுற நேரத்தில் இவன் என்ன பண்ண, இந்த டேமர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு டம்பிள்ஸ் எடுத்து அவன் தலையை போட்டு அடித்து அவனை கொலை பண்ணிடுறான். அவனோட 18 எப்படி கொடூரமாக ஒரு கொலையை பண்ணுறான். அண்ட் அந்த இறந்து போகிற தருவாயிலுக்கு அவனோட ஒரு செக்ஸ் கான்டாக்ட் ஒன்று வச்சுட்டு அப்புறம் அவனை எடுத்துகிட்டு போய் பின்னால் இருக்க கார்டன்லேயே புதைச்சிடுறான். ஒரு 6 கழித்து அந்த போன் அவனை புதைச்ச இடத்துலேருந்து அவனோட போன்லாம் எடுத்து அதை வந்து டிஸ்போஸும் பண்ணிடுறான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் அவன் ஒழுங்காக வந்து அவர் பார்ட்டிசிபெண்ட்டாக இல்லாததுனால அவன் வந்து அங்கேருந்து வெளியே வந்துடுறான், ட்ராப் அவுட் ஆகிடுறான். அதுக்கப்புறமா இன்னொரு காலேஜ் போடுறாங்க. பட் அந்த காலேஜில் அவன் வந்து ஒழுங்காக அவனோட கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறான் அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த காலேஜ்லேருந்து அவன் வெளியே வந்துடான். ஸோ இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு வந்து கோபம் வருது, என்னடா நம்ம பையன் இப்படி இருக்கானே, ஓகே இவன் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆர்மியில் போடுவோம், அங்கே போட்டால் கொஞ்சம் மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் குறையும், நல்ல கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெயினிங்லாம் முடிச்சு ஜெர்மனில் அவனுக்கு வந்து இந்த போர்க்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ உதவி செய்யறதுக்குன்னு சில பர்சன்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் அவனை பண்ணுறாங்க. 2 அங்கே இருக்கான். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆட்டிடியூடாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் அவனை வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. பட் அவன் அங்கே இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்மி பீப்புள்ஸும் கிட்ட வந்து மாதிரி செக்ஸ் வச்சுக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கான். பட் அதை வந்து அவங்க வந்து வெளியே வந்து ஒரு ரிப்போர்ட்
சப்போர்ட்டாக காமிக்கல, பிகாஸ் அவன் வந்து சின்ன பையன், ஃப்யூச்சர்னு அவனுக்கு ஒன்று இருக்குது, இதனால் அவனுக்கு லைஃப் பாதிக்கப்படும். அவங்க அதை வந்து ஒரு கேஸாக வந்து எடுக்காமல் விட்டுருக்காங்க அந்த ஆர்மி டீம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அவன் அவங்க அப்பா வந்து அவனை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டி வீட்டில் விடுறாங்க. பாட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டம் வந்து ஆரம்பமாகுது. அப்போ தான் அவன் வந்து செகண்ட் மர்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். பாட்டி வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்க்குன்னு சொல்லி இந்த பார்ட்டிலாம் நக்கொள்ளி அந்த மாதிரிலாம் போகிறான் வரான், நிறைய பேர் அதே மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இதை வந்து பாட்டி வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் செய்கிறதுல ஏதோ ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்குது, ஆனால் சரியில்லை அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனை வந்து வீட்டை விட்டு தரத்தி விட்டுடுறாங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாட்டியால் ஒரு பையன் கொலை பண்ணப்படுறதும் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிப்போர்ட்டில். ஸோ அங்கேருந்து வெளியே வரவன் என்ன பண்ணுறான்னா தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தாங்களாம். சரி இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் அம்மா அப்பா இல்லை பாட்டி இந்த ஆர்மி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் செய்த தப்பு வந்து கொஞ்சம் பயந்து பயந்து செஞ்சுட்டு இருந்தவன், இப்போ தனிமையாக இருக்கிறதுனால ஒரு அப்பார்ட்மெண்ட் அவன் மட்டும் இருக்கிறதுனால இப்போ தான் அவன் வந்து அதிகமாக வந்து தைரியமாக செய்கிற தப்பை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, நிறைய பேர் அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான், இந்த மாதிரி மர்டர் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி மர்டர் பண்ணுறவன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா, அவங்க சாகிற அந்த தருணத்தில் இருக்கிறவங்க கிட்ட செக்ஸ் வச்சுக்கான், செத்த அந்த பாடி கூடயும் செக்ஸ் வச்சுக்கான். அப்புறம் இந்த பாடியெல்லாம் வந்து கட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தவன் நினச்சிருக்கான், ஓகே இவங்க வந்து சாகவும் கூடாது, அதே சமயம் உயிரோடு இருந்தாலும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணால் அவங்க வந்து உயிரோடவும் இருக்கணும், அதே சமயம் அவங்க நம்மளை வந்து எதுவும் தடுக்காத ஒரு இதில் இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிக்கிறவங்களெல்லாம் மண்டையில் ஓட்டை போட்டு, அந்த தலையில் ஓட்டை போட்டு, அந்த தலைக்குள்ளே சுடு தண்ணி ஆயில் இந்த மாதிரிலாம் ஊற்றுறான். அந்த மாதிரிலாம் ஊற்றுனா அவன் என்ன நினச்சிக்கிறான், அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மூளை வந்து ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கும், அவங்க கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுறான். அப்படி பண்ணுறப்போ ஒரு 14 வயசு ஒரு பையன் வந்து அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஓடிடுறான். அங்கே போகிறவன் அந்த போன கண்டிஷன்லாம் அவனால் பேச முடியல, அந்த பையனால் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியல. அதுக்குள்ளே இந்த டேமர் என்ன பண்ணுறான் வந்து, இவன் வந்து எனக்கு தெரிஞ்ச பையன், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வயசு பையனை திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து மர்டர் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தவன் 1990 to 1991 பார்த்திங்கன்னா நிறைய மர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்மோஸ்ட் 15 மர்டர் அந்த 1 இயர் பீரியடில் வந்து அவன் பண்ணிடுறான். ஸோ அந்த 1991 July 22 வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, ஃப்ளாட் கூட்டிகிட்டு வரான். ஆனால் அந்த எட்வர்டுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது, இந்த சிச்சுவேஷன் சரியில்லை, இந்த இடம் சரியில்லையே அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே வரான். வரமா அதே மாதிரி அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறான், அடிப்படுது எல்லாம் பண்ணி அவங்கக்கிட்ட கத்தியில் குத்த வர தருணத்தில் அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆகிறான். அந்த எட்வர்ட் அப்படிங்கிற பர்சன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு வாக்கு மூலமாக கொடுக்குறான். கொடுத்த பிறகு அங்கே இருக்க போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டுக்கு ஒன்று இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன் என்ன அப்படின்னு செக் பண்ணால் எல்லாருக்கும் பெரிய ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, 8 மண்டை ஓடு, தலை, உடம்பு, ஆர்கன்ஸ், பாடி ஆர்கன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜில் கபோர்ட்ஸ்லலாம் வந்து அவன் வச்சுருந்துருக்கான். இதை பார்த்து போலீஸ்லாம் ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. விசாரிச்சிருக்காங்க, பட் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, இவன் பார்க்க வந்து ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ரொம்ப பாவமான ஒரு தோற்றத்தில் அவன் இருந்திருக்கான். அவனோட தோற்றம் தான் அவன் மேலே யாருக்குமே சந்தேகமாக இருந்தால் இருந்திருக்கு. ஸோ இதுக்கடையில் என்ன இருக்குன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவன் இருந்த வீட்டிலருந்து பேட்ஸ்மேன்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்கும்போது இவன் என்ன சொல்லியிருக்கான், என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருக்க மாமிசம் சென்ஸ் கறி ஐட்டம்லாம் வந்து கெட்டு போய் அழுகி போய் அந்த ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அவங்களாம் நம்பி அதை விட்டுட்ருக்காங்க. அப்போவே அவங்க என்னென்னு பார்த்துருந்தாங்கன்னா கூட மேபி நிறைய கொலை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ போலீஸ் இதெல்லாம் பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1992 வருது. பட் இவன் என்ன சொல்கிறனா, நான் எல்லாமே வந்து அப்னார்மலாக தான் நான் செஞ்சேன், நான் எல்லாமே வந்து நான் என்னோடய கான்ஷியஸ்லேருந்து நான் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருக்கான். பட் இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து அவனை செக் பண்ணி இல்லைல்லாம் இவன் எல்லாமே இவன் தெரிஞ்சுதான் இவன் கொலைலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. ஸோ இவன் பண்ண கொலைக்கு இவன் வந்து ஒரு 15 கொலை பண்ணதாக மட்டும்தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். பட் அதுக்கப்புறமா அவனாக வந்து உளறி அவனாக சொன்ன விஷயம் வந்து ஒரு 30 கொலை வரைக்கும் அவன் சொல்லியிருக்கான். ஸோ அந்த 30 கொலைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 900 and
57 அதாவது 957 வருஷம் அவனுக்கு வந்து ஜெயில் தண்டனைன்னு சொல்லி அவனுக்கு வந்து நீதி வந்து நீதி அரசர் வந்து அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. பட் அவன் சொன்னது என்னமோ 30, பட் அந்த டைமிங்கில் வந்து மிஸ் ஆன பர்சன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணால் 100% மேலே அவன் மர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது இன்றைக்கு வரைக்கும். ஸோ ஃபைனலாக 92 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் வந்து இறந்து போகிறான். எப்படின்னா அந்த ஜெயிலில் இருக்க ஒரு ரெண்டு பேரால் ரொம்ப கூட இருக்க கைதிகளால் வந்து தாக்கப்படுறான். செகண்ட் டைம் தாக்கப்படும் போது ரொம்ப அதிகமாக வந்து அவனுக்கு இன்ஜுரிஸ் ஆகி அவன் சேர்த்து போயிடுறான். ஸோ இப்படி தான் அவனோட சாப்டர் முடியுது. அவனோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவனோட கதையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல், நிறைய க்ரைம் சீரியல்ஸு, அப்புறமா நிறைய டாக்குமெண்டரி, நிறைய புக்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. நீங்கள் நெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொலை பண்ணதுக்கப்புறமா எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கூட வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஜெஃபி டேம்பர்ஸ்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். பட் அதெல்லாம் பார்க்கவே வந்து அவ்வளோ குரூரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுல ஆச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா ஒருத்தவங்க தோற்றத்தை வச்சு நம்ம ஒருத்தவங்களை அவசரம்னு சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது நமக்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக முடியுது அப்படிங்கிறது இங்கே தெரியுது. ஸோ ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லை, கண்டிப்பாக உதவி செய்கிறதுங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு விஷயம். பட் இடம் பொருள் ஏவல், அதாவது கால நேர சூழ்நிலை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நமக்கு சூழ்நிலை சரியில்லாத இடத்துல ஒருத்தவங்க தனிமையாக நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க உதவிங்கிற பேர்லனா நம்ம கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். ஏன்னா அவன் பண்ண ஒவ்வொரு கொலையுமே வந்து உதவிங்கிற பேரை வச்சு தான் அவன் வந்து பண்ணியிருக்கான். யாரையுமே வந்து உதவி கேட்டு கூட்டிகிட்டு போய் தான் அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா சூழலை தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல சாப்டரோடு பார்க்குறேன். அது வரைக்கும் நான் அவங்களோட கரு ஜான்சி.